தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறையால் 2019-20 ஆண்டிற்கான தமிழக அரசு ஆசிரியர்களுக்கு வழங்கக்கூடிய நல்லாசிரியர் விருதான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது சீரிய கல்விப்பணி மூலம் சமுதாயத்திற்கு மிகச்சிறந்த தொண்டாற்றியதை போற்றும் வகையில் நடுக்கல்லூர் அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் ஹரிராமா அவர்களுக்கு வழங்கி கௌரவித்துள்ளது. இது எப்போதும் முதலமைச்சர் மற்றும் கல்வி அமைச்சரால் சென்னையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர் தினமான செப்டம்பர் 5 வழங்கப்படும். ஆனால் தற்சமயம் கொரோனா காலம் என்பதால் அந்தந்த மாவட்ட தலைநகரிலேயே மாவட்ட ஆட்சித்தலைவரால் வழங்க அரசு அறிவித்ததின் பேரில் இந்த ஆண்டு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவரால் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இதில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர்கள், நாங்குநேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இது குறித்து நடுக்கல்லூர் அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் ஹரிராமா கூறுகையில், 8/1/1992 ஆசிரியர் பணியில் சேர்ந்த நான் சுமார் 28 கல்வி பணியாற்றியுள்ளேன். இவ்விருதானது கல்வி பணியில் என் உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரமாக கருதுகிறேன். மேலும் கல்வி பணியில் இன்னும் முனைப்புடன் சிறப்பாக ஊக்கமாக செயலாற்றிட இவ்விருது அமையும் என நம்புகிறேன். கொரோனா காலமாக இருந்தாலும் 12 பொதுத் தேர்வு பணி, 12 மற்றும் 11 விடைத்தாள் திருத்தும் பணியில் தொடர்பு அலுவலராக இருந்து விடைத்தாள்கள் திருத்தி குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்தும் விடைத்தாள் திருத்தி ஆசிரியர்களுக்கும் கொரோனா தொற்று ஏற்படா வண்ணம் தக்க முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டது. மேலும் 10 பொதுத் தேர்வு ரத்தான நிலையில் திருநெல்வேலி கல்வி மாவட்ட மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் வெளியிட கூர்ந்தாய்வு அலுவலராக பணியாற்றியுள்ளேன். இவையெல்லாம் மே கடைசி வாரம் முதல் ஜூலை 2 முடிய இப்பணியை செய்துள்ளேன். மேலும் கொரோனா பற்றிய விழிப்புணர்வு மாணவர்களுக்கும் மக்களுக்கும் ஏற்படுத்தியுள்ளேன். மழை நீர் சேகரிப்பு பற்றி விழிப்புணர்வு, எய்ட்ஸ் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்துள்ளேன். இவ்வாறாக சமூக கடமையாற்றியமையால் இவ்விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளேன் என்று தெரிவித்தார்.